இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கிரேவி. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி மூணு தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சிக்கன். இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தயிர், மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது இதில் வந்து சோம்பு, கிராம்பு, பட்டை இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷா வதங்கிருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன். அடுத்ததான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் சேர்க்கல, ஏன்னா நான் சிக்கன் ஆல்ரெடி மஞ்சள் சேர்த்துருக்கனால நான் மஞ்சள் இதில் சேர்க்கல. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்துடும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் மல்லியல் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. இதை சாப்பாடு கூட, சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.